அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல், தொடர் 1123. இன்றைய தலைப்பு சபிப்பல். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டில் இருக்கும்போது யூதர்களின் ஒரு குழு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறது. வந்தவர்கள் நபியை பார்த்து, அஸ்ஸாமு அலைக்க, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நம்ம எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும் என்று ஒருவரை சந்திக்கும் போது சலாம் சொல்கிறோமோ, இதே போன்று சலாம் என்ற வார்த்தைக்கு பதிலாய் சாம் என்ற வார்த்தையை இணைத்து சொன்னார்கள். அஸ்ஸாமு என்றால் உங்களுக்கு மரணம், சாகு உண்டாகட்டும் என்று பொருள். உடனே அங்கே வீட்டில் இருந்த நபியின் மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சற்றென்று கோபமடைந்து, வஅலைக்கும் சலாம், வஅலைக்கும் அஸ்ஸாமு வல்லாயனா, அதாவது அதே மரணம் உங்களுக்கும் ஏற்படட்டும், உங்கள் மீது சாபமும் உண்டாகட்டும் என்று கொஞ்சம் கோபத்தோடு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. அப்போ நபி அவர்கள், ஆயிஷாவே நிதானமாயிரு, அனைத்து செயல்களிலும் நளினத்தை கையாள்வது அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான், நாம் நளினமாகத்தான் இருக்கணும். அவங்க எனக்கு மரணம் உண்டாகட்டும்னு சொன்னால் நீ உடனே ஆத்திரப்படுறதா? நான் இருக்கிறேன்ல, அதை பற்றி நான் பார்த்துக்கிடுதேன், நம்ம இப்படி தடாபுடா என்று நிற்கக்கூடாது அப்படின்னு தன் மனைவி அந்த இடத்திலேயே நபி அவர்கள் கண்டிக்கிறார்கள். கண்டிக்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ் எதிரி ஒருவர் என்னை திட்டுகிறார் என்பதற்காக நானும் பதிலுக்கு அவரை மாதிரி திட்டணும் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு சொல்லித்தரல. உடனே ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யார் ரசூலுல்லா, அவங்க சொன்னதை நீங்கள் கேட்கலையா அப்படிங்கவும் நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாமு என்ற சொல்லை தவிர்த்து வஅலைக்கும், நீ சொன்னது உனக்கும் வரட்டும் அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள், உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று. அதே வார்த்தையே உங்கள் வாயின் மூலியம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நம்ம வலைக்கும் உங்களுக்கும் அதுதான் அப்படி நம்ம சொல்லி முடிச்சிட்டா போதும், அல்லாஹ் பார்த்துக்கிடுவாங்கிறத நபி அவர்கள் தன் மனைவிக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது புகாரியில் 6256 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்மள பல நபர்கள் ஏதோ ஒரு ரீதியில் சண்டை செய்யும்போது அவங்க ஒன்று பேசுகிறதும், அவங்க நம்மளை சபிச்சு பேசுகிறதும், சாபமிட்டு பேசுகிறதும், ஆத்திரப்பட்டு நம்மளும் அதே வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்கு. அப்படி நடப்பதை இந்த ஹதீஸின் மூலம் நம்ம தவிர்ந்திருக்கணும். இறைத்தூதர் சொன்னார்கள், யூதர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னால் அவர்களில் சிலர் அஸ்ஸாமு அலைக்க, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்றே சொல்வார்கள். அவர்களுக்கு நீங்கள் வலைக்க, அவ்வாறு உனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லிருங்க, அது போதுமானது அப்படின்னு நபி அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இறைத்தூதர் அவர்கள் சொன்னார்கள், வேதக்காரர்கள் நஸ்ரானிகள் உங்களுக்கு சலாம் சொன்னால் வலைக்கும், அவ்வாறு உங்களுக்கு நேரட்டும் என்று நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவங்க முறையான முறையில் உங்களுக்கு சலாம் சொன்னால் கூட நீங்கள் வலைக்கும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது மூமின் அல்லாத நபர்கள் நமக்கு சலாம் சொல்லும்போது நம்ம இதை கையாண்டு கொள்ளலாம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் தம் தாய் தந்தையரை சபிப்பது பெரும் பாவம், பெற்றோர்களை யாரும் சபிக்கக்கூடாது, பிள்ளைகளையும் சபிக்கக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம். அப்போ நபியிடத்தில் இறைத்தூதரே பெற்றோர்களையும் சபிப்பார்களா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு நபி அவர்கள் விளக்கம் சொன்னாங்க, ஒருவர் தன் தாய் தந்தையரை எப்படி சபிப்பார் அப்படின்னா, ஒருவர் இன்னொருத்தருடைய தாய் தந்தையை இவர் பேசுவார், ஏதோ ஒரு காரணத்திற்காக அவரை திட்டுவார், அவரை சபிப்பார், உடனே அவர் பதிலுக்கு இவருடைய தாயையும் தந்தையும் ஏசுவார். ஆக த
தம் தாய் தந்தையர் ஏசப்படுவதற்கு இவர் காரணமாகிவிட்டார். அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. உங்களால் உங்கள் பெற்றோர்களுக்கு அடுத்த ஒருவர் சபிப்பதை, சாபமிடுவதை நீங்கள் அதற்கு காரணமாகி விடாதீர்கள் என்று நபியோர்கள் சொன்னதாக புகாரியில் 5973 ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு. ஒரு இறை நம்பிக்கையாளரை ஒருவர் சபிப்பது அவரை கொலை செய்வது போன்றது. ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒருவரை இறை மறுப்பாளர் என்று அவதூறு சொல்வதும் கொலை செஞ்ச குற்றம் கிடைக்கும். அதனால் யாரையும் சபிக்காதீங்க. அதனால தான் நபி அவங்க தன் மனைவி இடத்துல அந்த சாபமான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அங்கே கண்டித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது கொலை செய்கிற அளவுக்கு மிகப்பெரிய தீமை. இது புகாரியில் 6047 ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு. நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமை ஏசுறது பாவம், அவரோடு போரிடுவது அல்லது கொலை செய்வது இறை மறுப்பு போன்ற பாவ செயலது, அதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது முஸ்லீமில் 116 ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே தன்னுடைய பிள்ளைகளை சபிப்பது, நாசமா போவ என்று சொல்வது, அல்லது தனக்கு பிடிக்காதவர்களை சபிப்பது, இது மாதிரியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று இன்றைய தகவலின் வாயிலாய் நாம் அறிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.